இலங்கையின் இறுதிக்கட்ட போரின்போது படையினரிடம் சரணடைந்தவர்களின் பெயர் பட்டியலை வெளியிடுமாறு மைத்ரிபால சிறிசேனவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இக்கோரிக்கையை விடுத்துள்ளனர் தமிழர் தாயகப் பகுதியில் யுத்தத்தின் போதும் அதன் பின்னரும் காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகள் குறித்த உண்மையை வெளிப்படுத்துமாறு கோரி முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னூறு நாட்களை கடந்துள்ளது இந்நிலையில் இலங்கை ஜனாதிபதிக்கு பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இக்கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் முன்னூறு நாட்கள் கடந்துள்ள போதும் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் எவ்வித காத்திரமான முன்னெடுப்புகளும் மேற்கொள்ளப்படவில்லை என பிரித்தானியாவின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் பால்ஸ் கலி தெரிவித்துள்ளார் எனினும் அச்சுறுத்தல்களுக்கும் சவால்களுக்கும் மத்தியில் வயதான காலத்திலும் இம்மக்கள் மன தைரியத்தை கைவிடாமல் போராடி வருவது பாராட்டத்தக்க விடயம் என குறிப்பிட்டுள்ளார் பல பாதிப்புகளை சந்தித்த தமது நாட்டு பிரஜைகளின் மீது அரசாங்கம் காட்டும் பாக்குபாடானது அதிர்ச்சியூட்டுவதாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களுக்கான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஏழு பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் காணாமற் போனோர் விடயத்தில் தான் விரைந்து செயல்படுவதாக கடந்த ஜூன் மாதம் ஜனாதிபதி மைத்ரி உறுதியளித்தார் எனினும் ஜனாதிபதியின் வாக்குறுதி நிறைவேற்றப்படாமை துரதிருஷ்டவசமானதென பால்ஸ் கல்லி குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கை அரசாங்கத்தின் நீண்டகால வாக்குறுதியான காணாமராக்கப்பட்டோர் குறித்த அலுவலகத்தினை அமைக்கும் நடவடிக்கை எழுத்தடிக்கப்படுவதானது உறவினர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் சரணடைந்தவர்களின் பெயர் பட்டியலை இனியும் தாமதிக்காது உடன் வெளியிட வேண்டுமென கோரியுள்ளதோடு ஆக்கப்பட்ட உறவினர்களது போராட்டத்திற்கு தொடர்ந்தும் ஆதரவு அளிப்பதாகவும் பால்ஸ்கல்லி குறிப்பிட்டுள்ளார்